ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எப்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினமலர் குறுக்கழுத்து புதிர், 10 மார்ச் 2023 வெள்ளிக்கிழமைக்கான விடைகள் நம்ம பார்க்க போகிறோம். இடமிருந்து வளம் க்வெஸ்சன் நம்பர் 1, அலட்சியம் செய்வது. க்வெஸ்சன் நம்பர் 1, இடமிருந்து வளம் அலட்சியம் செய்வது என்னது? மொத்தம் எத்தனை எழுத்து? மொத்தம் 3, 3, 3, 6, 1, 7 எழுத்து. அலட்சியம் செய்வது அப்படிங்கிறது என்னதுன்னா புறக்கணிப்பு. புறக்கணிப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 4, காவடியில் ஒரு வகை பேஸ் காவடி என்ன காவடின்னு பார்க்கலாமா? க்வெஸ்சன் நம்பர் 4, இடமிருந்து வளம் எத்தனை எழுத்து? 2 எழுத்து. பால் காவடி, பா இல் பால் காவடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 10, கொடையாளி. க்வெஸ்சன் நம்பர் 10, கொடையாளி என்னது? மொத்தம் 4 எழுத்து. கொடையாளி என்னது? 4 எழுத்து வந்து தர்மர். த இர் ம இர் தர்மர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 17, டேஸ் மரவேல் ஆத்திச்சூடியுடைய ஒரு வாக்கியம். க்வெஸ்சன் நம்பர் 17 என்ன வாக்கியம்? 3 எழுத்து. நன்றி மரவேல், நன்றி மரவேல். அடுத்து பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 21, ஆடி மாதத்தை டேஸ் மாதம் என்பர். க்வெஸ்சன் நம்பர் 21, மொத்தம் எத்தனை எழுத்து? மொத்தம் 3, 2, 5 எழுத்து. ஆடி மாதத்தை என்ன மாதம் என்பர்? தர்ப்பண மாதம். தர்ப்பண. த தர்ப்பண மாதம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளம் இருந்த இடம் க்வெஸ்சன் நம்பர் 6, முகலாய அரசர் ஒருவர் தீன் இலாஹி மதத்தை தோற்றுவித்தவர். கடைசி எழுத்து இல்லை அவருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 6, வளம் இருந்த இடம் யாருன்னு பார்க்கலாமா? தீன் இலாஹி என்ற மதத்தை தோற்றுவித்த முகலாய அரசர் யாரு? அக்பர். போடணும், ஆனால் கடைசி எழுத்து இல்லைன்ட்டாங்க, அதனால் வந்து அக்பர்னு முடிச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போது க்வெஸ்சன் நம்பர் 7, டேஸ் வாடகைக்கு அறை எடுத்து தங்கினான். க்வெஸ்சன் நம்பர் 7 எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை. என்ன அறை எடுத்து தங்கினான்? மாத வாடகைக்கு அறை எடுத்து தங்கினான். மா த மாத வாடகை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 9, சுவையான மீன் ரகம் 1. க்வெஸ்சன் நம்பர் 9, மொத்தம் எத்தனை எழுத்து? 4 எழுத்து. என்ன மீன்? கெளுத்தி மீன். சுவையான மீன் ரகம் வந்து கெளுத்தி. கே லு இ கெளுத்தி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 13, வெறும் வாயை மெல்பவர்களுக்கு டேஸ் கிடைத்தால் அவ்வளவுதான். க்வெஸ்சன் நம்பர் 13 எத்தனை எழுத்து? வளமிருந்த இடம் 3 எழுத்து. வெறும் வாயை மெல்பவர்களுக்கு டேஸ் கிடைத்தால் இவ்வளவுதான். என்னது? அவள் கிடைத்தால். அவள் ஆ வ இல் அவள். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 15, டேஸ் ரை மாடு கட்டி மாயாவரம் ஏறு ஊட்டி விவசாய பாடல். க்வெஸ்சன் நம்பர் 15 என்னது? என்ன பாடல்? விவசாய பாடல் என்னது? மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் ஏறு ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆர் பாடல். மான இப் பா மணப்பாறை அங்கே ரயன் வந்து அதில் வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் நம்பர் 16, எப்போதும் புத்தகமும் கையுமாக இருப்பவர்கள் புத்தக டேஸ் என அழைக்கப்படுவர். க்வெஸ்சன் நம்பர் 16, க்வெஸ்சன் நம்பர் 16, புத்தக என்ன அழைக்கப்படுகிற? புத்தக புழு என்று அழைக்கப்படுவர். பூ லு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 18, செலவு டேஸுக்கு மீறி போகாமல் இருக்கணும். க்வெஸ்சன் நம்பர் 18, செலவு எதுக்கு மேல் போகாமல் இருக்கணும்? வரவுக்கு மீறி போகாமல் இருக்க வேண்டும். வரவு வ ர வரவு.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 20, கண்ணாடி குடுவை. கொஸ்டின் நம்பர் 20 என்னது? கண்ணாடி குடுவை என்னது? குப்பி. கு இப்பி, குப்பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 1, மேலிருந்து கீழ். புதுமைகளை டேஸ் புதிய சமுதாயம் அமைப்போம். புதுமைகளை டேஸ் புதிய சமுதாயம் அமைப்போம். கொஸ்டின் நம்பர் 1, மேலிருந்து கீழ். இங்கே பூ இருக்குது, இங்கே தீ இருக்குது. மிச்சம் இது என்னது? புதுமைகளை புகுத்தி. பூ பூ எத்தி, புதுமைகளை புகுத்தி புதிய சமுதாயம் அமைப்போம். கொஸ்டின் நம்பர் 2, மக்கள் தொகை டேஸ் பணி துவங்கியது. மக்கள் தொகை டேஸ் பணி துவங்கியது. கொஸ்டின் நம்பர் 2, கா இக்கே இப்பொழுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி துவங்கியது. கா ந இக்கே டு இப்பு, கணக்கெடுப்பு. அடுத்து நம்ம பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 3, ஆசைகளை துறக்க சொன்னவர் யாரு? கொஸ்டின் நம்பர் 3, மேலிருந்திக்கு. புத்தர். பு இத்த இர் புத்தர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, மண்டல டேஸ் தூக்குதல் போட்டியில் பெண்கள் அபாரம். கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 5 எங்கே இருக்கு? மண்டல பளு தூக்குதல் போட்டியில் பெண்கள் அபாரம். இது முடிஞ்சு அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 7, மாமல்லபுரம் சுருக்கமாக என்ன வார்த்தை? அது சாட்டா என்ன கூப்பிடுவாங்க? கொஸ்டின் நம்பர் 7, ஏழு என்னது? மா ம மா ம இல் லை, மாமல்லை. சாட்டா மகாபலிபுரத்தை வந்து மாமல்லை என்றும் அழைப்பார்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13, மூதுரை கொன்றை வேந்தன் போன்றவை டேஸ் நூல்களாகும். கொஸ்டின் நம்பர் 13, என்ன நூல்களாகும்? ஆ இருக்கு, இங்கே லாஸ்டில் தெரியிருக்கு, அது வந்து அறநெறி நூல்கள். ஆ ர நேரி, அறநெறி நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 14, நீர் வற்றி போனதால் எவரும் பயன்படுத்தாமல் விட்ட கிணறு டேஸ் கிணறானது. கொஸ்டின் நம்பர் 14 என்னது? பாலு இம், பாலும் கிணறு ஆனது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8, கீழிருந்து மேல். முருகப்பெருமானின் வாகனம் என்ன? கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 8 எங்கே இருக்கு? முருகப்பெருமானின் வாகனம் லாஸ்ட் எழுத்து எல் இருக்கு, மூணு வார்த்தை தான். மயில், மயில் வாகனம் தான் முருகப்பெருமானின் வாகனம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, நான் டேஸ்து பிழைச்சவன்டா எம்ஜிஆர் படத்தினுடைய பாடல். கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 11 எங்கே இருக்கு? நான் செத்து பிழைத்தவன்டா, சே இத்து இப், செத்து பிழைத்தவன்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 12, நிறம் வேறொரு சொல். டேஸ் லாஸ்ட் எழுத்து நம்முன்னு கொடுத்துருக்காங்க. நிறம் வேறொரு சொல் என்னது? வர்ணம். கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 12, வா இர் நாயும் அங்கே இருக்கு. இது முடிஞ்சு நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 15, எதிர்ப்பை தெரிவிக்க டேஸ் சங்கிலி போராட்டம் நடத்தின. கொஸ்டின் நம்பர் 15, என்ன போராட்டம்? மனித சங்கிலி போராட்டம். மனித சங்கிலி, ஓகே. அடுத்து இது முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் 19, எரிகிற வீட்டில் டேஸ் வரை லாபம். எரிகிற வீட்டில் டேஸ் வரை லாபம். கொஸ்டின் நம்பர் 19 என்னது? எரிகிற வீட்டில் முதலுத்து வந்து பி இருக்கு. எரிகிற வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம். பி டு இங் கி ந, பிடுங்கின வரைக்கும் லாபம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 21, தபம் செய்வர், தபம் செய்பவர் யார்? கொஸ்டின் நம்பர் 21, தவ சி, தவசி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22, செய்த வேலைக்கு கைமேல் டேஸ் எதிர்பார்த்தான். கொஸ்டின் நம்பர் 22, என்ன எதிர்பார்த்தான்? கைமேல் பலன் எதிர்பார்த்தான். பல இன் பலன் எதிர்பார்த்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட். ஓகே.